திடீர்னு வந்துட்டியா? வாங்க உட்காருங்க. உட்கார்றதுக்கு வராம பெட்டி படிக்கோட படுக்க வர நினைச்சுக்கிட்டியா? உட்காரையா அண்ணா, ரூபா வீட்ல இல்லையா? இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷாப்பிங் போயிருக்கா. அப்படியா, நீங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். ஆகட்டும், வாங்க மாமா. ஆமா, நீ சமீபத்துல தேவிகுளம் போயிருந்தியாமே, ஏதாவது விசேஷமா? அங்க என்ன இருக்கு? டர்ட்டி வில்லேஜ், டர்ட்டி பீப்புள். அங்க இருக்கிற நிலத்தை எல்லாம் வித்துடலாம்னு பாக்குறேன். அது சரிதான் ஐயா. ஆனா மச்சான், நம்ம வேளா வேலைக்கு திங்கிற சோறு மட்டும் அந்த டர்ட்டி வில்லேஜ் தான் வர்றேங்கிறத ஞாபகம் வச்சுக்க. மாமிசம் திங்கறதுக்காக எலும்ப கழுத்துல மாட்டிக்க முடியுமா? என்ன முடியாது, முடியாது. அதுக்காக ரத்தத்தை மூஞ்சில பூசிட்டு அலையிறது நல்லா இல்லையே. என் டிரைவர் பாப்பைய நடந்ததெல்லாம் சொல்லிட்டான். நீ உன் மகனும் சேர்ந்து அந்த சுப்பையா கிழவனை அவமானப்படுத்திட்டீங்களாமே. வேணும்னா செஞ்சோம். அவங்க வம்புக்கு வந்தாங்க, வாங்கி கட்டிக்கிட்டாங்க. மண்புழுவோட கொடுத்துறமன்ற ராஸ்கல் ரூபா கிட்டே வாழை நீட்டினான். அந்த வாழை ஒட்ட நறுக்கி விட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேயா? வழி நம்மளது பாவம் அவங்க மேலையா? மனுஷங்களை பொம்மையாக்கி விளையாடுறது உங்களுக்கு பொழுதுபோக்கு. ஆனா ஒண்ணு, ரூபா வாழ்க்கையில மண்ணு விழுந்தாலும் விழுந்துரு, மறந்துடாத ஜாக்கிரத. நான்சென்ஸ். ரூபாவோட வாழ்க்கை ஒரு கிராமத்து போக்கிரியால பாழா போறதுக்கு அவ யாரு நினைச்ச? என் பொண்ணு. அமெரிக்காவில இருந்து மாப்பிள்ளைகளை வரவழைச்சு கீழே நிறுத்தி சுயவரம் நடத்துவேன். தெரிஞ்சுதான் சொல்றேன். ஆனா நடந்தது என்னன்னு தெரிஞ்சா அந்த எச்சி சொத்தை தொடர்றதுக்கு அமெரிக்காவை நம்பி யாரும் வரமாட்டான். அவங்க நல்ல பரம்பரை தான். சமாதானமா பேசி அந்த பையனுக்கே நம்ம பொண்ணை கட்டி வைக்கிறதா நல்லது. அண்ணா, ரூபா மேல இருக்கிற அக்கறையில அவர் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு. ரூபாவோட எதிர்காலம் கிடக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்துல சொல்ல வந்தோம். நீ இப்படி கோச்சுக்கிறது நல்லதுக்கு இல்ல. எனக்க வாங்க, அவருக்கு இல்லாத பொறுப்பு நமக்கு எதுக்கு? பாரு கணபதி, உன் பணத்தை வச்சு மாளிகை கட்டலாம், உன் பொண்ணுக்கு தங்கத்தால கூட யானை செய்யலாம். ஆனா மலையளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் மனசுள்ள மனுஷங்க கிடைக்கிறது கஷ்டம். புரிஞ்சுக்க, ஆடி போலாம். வாங்க. ஹாய் மாமா. அத்தை, என்ன வந்தது வராதமா கிளம்பிட்டீங்க? இருங்க, டின்னர் சாப்பிட்டுட்டு போலாம். எங்களுக்கு தேவையில்லம்மா, உங்க அப்பா எங்களுக்கு எல்லா மரியாதையும் செஞ்சுட்டாரு. நல்லது சொன்னதுக்காக உங்க மாமா முகத்துல விஸ்கி ஊத்திட்டாரு. பாருமா, நீ ஒரு அப்பா பொண்ணு, இன்னைக்கு உங்க மாமா முகத்துல விஸ்கி ஊத்துற மாதிரி நாளைக்கு உன் வாழ்க்கையில ஊத்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? நல்ல யோசிச்சு உன் வாழ்க்கைய நீயே தீர்மானிச்சுக்க. நல்லாரு, வாங்க போலாம். உள்ள ரத்தமும் உறைஞ்சு போயிடும். முழுசா சாப்பிடலாம், மோட்சம் கிடைக்காது. நாங்க ஒண்ணு நினைக்க மாட்டோம், முழுசா கொண்டா. அவசரப்படாதா, சோறு வைக்கட்டும், முதல்ல இலைய சரியா போட்டு. தாம்பே, பிரமாதமான சாப்பாடு போட்டீங்க. எத்தனை பலகாரம், எத்தனை பதார்த்தம், எத்தனை ஊருகா, எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்றீங்களே, அதுவும் வேர்க்க கூடாதுன்னு குழு குழு அறையில போட்டீங்களே. புண்ணியமா போட்டோம். அடுத்த ஜென்மத்துல உங்க வீட்டு தூணா பிறந்து எங்க கடனை தீர்த்துறோம். ஆனா நெய் மட்டும் கொஞ்சம் தீஞ்ச வாசனை அடிச்சது. மத்ததெல்லாம் சும்மா கல்யாணம் இருந்தா வயிறு நிறைஞ்சு போச்சு. அண்ண வீட்டகை நெய்லோடி வாழ்க. நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. இது அன்னதானம் பண்றதுக்கு சத்திரம் இல்ல, இது சாப்பாடு ஹோட்டல். முதல்ல தின்னதுக்கு பணத்தை கட்டுங்க. அன்னதானம் சாப்பாடு இல்லையா? உங்க பஞ்சத்தானா இங்க பஞ்சத்தானா அன்னதானம் பண்றதுக்கு முதல்ல பில்ல கட்டுங்க. 158 ரூபா 5 காசு. அம்மாடி, அவ்வளவு பணம் எங்க கிட்ட எங்க இருக்கு? பணம் இல்லாம பந்தியில திங்கிறதுக்கு கல்யாணம் விடா. இது செஞ்ச சாப்பாட்டை எல்லாம் திருட்டீங்களே அமாவாசை. இவங்கள மாவட்டம் ஆயிடும். போதும், போதும். தடிய புடி, நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணும் தண்ட சோறு திங்கிறவங்க இல்ல. உன் கடன் தீக்காம நாங்க ஒண்ணும் போக மாட்டோம். எவ்வளவு அரிசி பருவ போறியோ போட்டுக்க, வருஷத்துக்கு தோசை விடுற மாதிரி ஆட்டோம். ஏ அமாவாசை, என்னையோட உன் பொழப்பு போச்சு, நாங்க ஆட்டுறோம் பாரு. வாட ஆட்டுவோம். என்னடா அது, என்னடா அயோக்கியத்தனம்? இவ்வளவு பெரிய சபையில கல்யாணத்தை நிறுத்திட்டா? அப்படி நாம திட்டம் போடவே இல்லையே. நீங்க யாரும் பேசாதீங்க, இது என் சொந்த முடிவு. ஒரு பொம்பளைய 10 பேருக்கு மத்தியில் இப்படி பண்ணிட்டு அவ கதி என்னாகும்? அதோ கதிதான் பாவம். பாத்தீங்களா, நீங்க போட்ட திட்டம் எது வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்க. யாரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, அவ கொட்டத்தனை அடக்கணும். அன்னைக்கு அந்த பொண்ணு செஞ்ச கொடுமையை விட நீ செஞ்சது எந்த வகையில குறைச்சிடுற? எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்னடா தெரிஞ்சுக்கிட்ட? தாத்தா, எனக்கு தெரியும், வரம்பு மீறி பணம் மரியாதை போயிடும். நான் எப்பவும் ஓம் பின்னாடிதான் நடந்து வந்தேன். ஓம் பேச்சுதான் எனக்கு வேதம்.
நான் என்ன செஞ்சாலும் என் தாத்தா தரணும் வந்து நிக்கத்தான் செஞ்சேன். இவ்வளவு செஞ்ச நீ என்ன அடிச்சிட்ட. அந்த பொண்ண நான் விரும்புறேன், இப்பவும் விரும்பிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் பிரியப்படுற ஜீவன் ரூபாதான். நான் செஞ்ச முயற்சி அந்த பொண்ணு என்னை விரும்பி ஏத்துக்கத்தானே தவிர பலவந்தமா தலைக்குனிய வைக்கிறதுக்குல. நீங்க எல்லாரும் அவன் என்ன விரும்புறதா நினைச்சீங்க, சந்தோஷப்பட்டீங்க, ஆனா ஒண்ணு மட்டும் மறந்து போயிட்டீங்க. அவ விரும்பினது இந்த பொய்யான மனுஷனத்தான். உன் பேரன் இல்ல தாத்தா, அதனாலதான் தாலி கட்ட மனசு வரல. என்ன எனக்காகவே ஒத்துக்கணுங்கிற முடிவை நான் அவகிட்டயே விட்டுட்டேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் நஜம் தெரிஞ்சா விருப்பம் இல்லாத எந்த பொண்ணும் அவமானம் தாக்காம தூக்குல தூங்க வைக்கல. தாத்தா அவ மனசு இந்த ஊருக்கு வந்தா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா என் தாத்தாவுக்கு மட்டும் கெட்ட பேர் வரக்கூடாது. இப்ப சொல்லு தாத்தா, நான் செஞ்சது தப்பு. கருப்பையா ஏண்டா வண்டி எடுத்துட்டு போறீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க. கருப்பையா இதெல்லாம் அந்த ஒரு பஞ்சாயத்து தரப்புறையும் இந்த ஒரு பஞ்சாயத்து தரப்புறையும் சொல்றேன். இந்த ரெண்டு ஊரும் பிரிஞ்சதுக்கு காரணமே நீங்க உங்க அப்பனும் பிள்ளையும் தான். இந்த ரெண்டு ஊருக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடா உன் வீட்டையும் உன் வயலையும் நாங்க பறிமுதல் பண்ணிக்கிறோம். நீ எந்த கோத்துல போய் ஒப்பாரி வைக்கணும் வச்சுக்கோ. எனக்கு யாரும் இல்லைன்னு தான் அநியாயத்துல இறங்கிட்ட. எங்க வீட்டை பறிமுதல் பண்றது நீ அங்க அரசாங்கத்தை ஆளுங்க. எப்ப வேணாலும் வருவோம், எது தடையை எடுத்துக்குவோம். அதை தடுக்க நீ யாரு? இது ஊரியா காடு இல்ல. உங்களை விட கொள்ளக்காரங்க எவ்வளவு தேவையில எவ்வளவு தேவையில சொல்லல. என்னைய சொல்றது, நீ பண்ற அநியாயத்தை யாரும் சகிக்க முடியாது. இந்த உன் மகன் உன் அப்பனை வந்து துணைக்கு வருவாங்க நினைக்கிறியா? அவங்க இன்னுமா இருக்காங்க? எப்பவா செத்து பத கோயில புல்லு முளைச்சு போச்சுடா. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு மத்தியில உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேருக்கு கரமாரி பண்ணிடு. எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன். என்னடா நீ ஏத்துக்கிறது? அந்த கிழவனுக்கு அந்த பயிருக்கும் கரமாரி செலவு. நாங்க ஊரை விட்டு போயிட்டா இந்த ஊருக்கே பெரிய ஆளாயிட்டியா? திருஷ்டி பொம்மைக்கு திருஷ்டி பொம்மையா இருக்கிற திருட்டு பயல, வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற வெட்டி பயல, பழைய சோத்தை திருடி 10 பைசா குடிக்கிற பரதேசி பயல, எச்ச பீடி பொறுக்கி குடிக்கிற எச்சக்கல நாய. ஒன்னு திட்டி ரொம்ப நாளாச்சுடா, திட்டினது போதுமா? இன்னும் வேணுமா? சொல்லல. என்னடா சொல்றது, மொத்தமா சாமான எல்லாம் எங்க எடுத்தீங்களா? அங்கே வைக்க சொல்ல என்ன சும்மா விட்டுருவமா? என்ன ஒரு 1000 அரை கொடுக்கட்டமா? ஒரு 100 செருப்படி கொடுக்கட்டமா? இல்ல வேட்டி அவுத்து விட்டு ஓட விட்டமா? கருத்த பயல கோமளத்தை முண்டாசா கட்டிக்கிற கோமாளி பேர ஊரை விட்டு ஓடுறான் சொல்லல. என்னடா அப்படி மறைச்சு போய் நிக்கிற? நாங்கதான், நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்க, ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் உங்க ஆத்தா மாதிரியே இருக்கியடா. மார்மல்ல சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, உள்ளவா வாடா. ஒரு பொண்ணுக்கு அதை விட வேற என்னமா தேவை? வராம போன என் அதிர்ஷ்டமும் என் தாலியும் எனக்கு வந்துட்டா போதும்.
அது தவிர வேற எனக்கு எதுவும் வேண்டாம். பைத்தியக்காரி, நீ இப்படி மாறணும்னு தான் இந்த நாடகம் ஆடணுமா? அந்த தாலியை நான் தான் ஒளிச்சு வச்சேன். வாழ்க்கையோட மதிப்பு அதை இழக்கிற நேரத்துல தான் நல்லா தெரியும். அப்பா, இப்பதான் நான் நினைச்சதெல்லாம் கை கூடிட்டு ஆனந்தம் வந்திருக்கு. எல்லா தகராறும் தீந்து போச்சு. பாருங்கம்மா, இவங்க அப்பாவோட கல்யாணத்தை செஞ்சு வைக்க மாட்டாரு. நீங்களே இதுக்கு பொறுப்பெடுத்து இந்த சுபகாரத்தை செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னா நானும் மாமாவும் போய் அந்த தாத்தாவின் பேரனையும் சம்மதிக்க வச்சிடறோம். இப்ப நாம யாருகிட்ட சொன்னாலும் லாபம் இல்ல, எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. என்னங்க என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்களா? அந்த கேட்டு சுப்பையா அந்த திருட்டு ராஜாவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டார். நாளைக்கு சாயங்காலம் தாமரை குளத்துல கல்யாணம், நீங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு போனீங்களா சந்தோஷம்னு சொல்ல சொன்னார். என்னங்க இது, நீங்களாவது தடுத்து நிறுத்த கூடாது? இனிமே எந்த மூஞ்சியை வச்சுட்டு போய் பாக்க சொல்றேன். தலைக்கு மேல வெள்ளம் போன பிறகு தாகமா இருக்குன்னு சொல்றதுல நியாயம் இருக்கா அர்த்தம் இருக்கான்னு கேக்குறேன். ரூபா, நீ ஒண்ணும் வருத்தப்படாத, இப்ப ஒண்ணும் குடிமுடிவு போயிடல, எதா இருந்தாலும் முடி ஓங்கலதான் இருக்கு. எங்க போற? நீங்க விரும்பாத இடத்துக்கு, நான் விரும்புற இடத்துக்கு. போக கூடாது, அவ்வளவு கதி கட்டி இருக்குமா? நாளைக்கு சூரிய உதயத்துக்குள்ள உன வேற கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். வேற மாப்பிள்ளையா? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள பிடிக்கலன்னா அவனை கொண்டுட்டு இன்னொரு கோடி செலவு பண்ணி மறுபடியும் ஒரு கல்யாணம் செய்வீங்கல்ல? மரபுகளை மறந்து போற உங்களுக்கு சம்பிரதாயத்தோட மதிப்பு எங்க தெரியும்? வாய மூடு, நீ போக கூடாது, அவ்வளவுதான். டாடி, எனக்கு நல்லது செய்ய நினைச்ச மனுஷனையே சுட்டு பசுக்க கூட துணிச்சவனா? உங்களை போல அப்பாவை தூக்கி எறிஞ்சு போறது இல்ல எனக்கு பெரிய சிரமம் இல்ல. மரியாதையா வழிவிடுங்க, என்ன தடுக்காதீங்க. மணமேடைக்கு இவ போறதுக்கு முன்னால மணமகனைய தீத்து கட்டிட்டா? வந்துட்டியா? கல்யாணம் பண்றதா சொல்லி மோசம் பண்ணாலும் என் பேருடைய கல்யாணத்துக்காக வந்துட்டியல்ல, உறவுக்காரங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வர வேண்டிய முதல் உறவுக்காரி நீதானே. வா. என் தவறு என்னங்கறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நமக்கு தெரியாமலே எத்தனையோ நடந்து போகுது. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? வந்தவ எப்படியோ வந்துட்ட, அந்த தம்பதிகளுக்கு நாலு அட்சத போட்டுட்டு போ. நீ என்னதான் குமரி அழுதாலும் என் கையில இப்ப எதுவும் இல்லம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்க தப்பு செய்யறப்போ பெரியவங்க புத்தி சொல்லணும். பெரியவங்களே தப்பு செஞ்சா பிள்ளைங்க என்ன செய்யறது? பெரியவங்க மனசுங்கிறது ஆடிக்காத்துல பறக்கிற எச்சல இல்ல, நிறைய பரமாறின தலவாழையில. சின்னவங்க பண்ற நல்லது கிட்டத அது எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கும். நான் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வரல, என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட வாதாட கூட நான் வரல, உங்க வார்த்தை நிலை நடுத்தன வந்திருக்க. எனக்கு ஒரு அறுவாள் கொடுங்க. அறுவாளா? எதுக்கு? உங்க வயல என் கையால அறுவடை பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்க. பந்தயத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, வயல்ல நான் இறங்குறேன். நான் வயல அறுவடை பண்ண வைக்கிறேன்னு சொன்னது கணபதியோட மகளை இல்ல, என் பேரனுடைய பொண்டாட்டிய. கல்யாணத்துக்கு அப்புறம் மஞ்ச கைத்தோட அறுவடை பண்ணலாம், போய் அலங்காரம் பண்ணிக்க. கல்யாண பொண்ணு இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும்? வாமா வா, பொண்ணத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னமா மருமகளே, எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே வந்துடுவேன்னு நினைச்சோம், லேட் ஆயிடுச்சு. தேவிகுளம் போயிருக்காங்க, துணை இல்லாம கருப்பை ஆளுங்க அவன் அடிக்கிறதுக்காக ஓடக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. Thank you.
சொல்லல. ஷட் அப். உங்க ரத்தத்தை நினைச்சு எங்க வீட்டுல நீங்க கட்டின திருமங்கலேத்த ஏ ரத்தத்தை நினைச்சு இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்கற முடிவு எதுவா இருந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்ல. முடிவாவது கிடிவாது ஒண்ணும் கிடையாது. எனக்கு மானம் கலந்து போச்சு, அதுவே திருமணம். எங்க நல்லது நடக்குதோ அதான் கல்யாணம். இப்ப அது இங்க நடக்க போகுது. எவன் குறுக்க வராங்கிறத நான் பாக்குறேன். ஏய் போய் உட்கார், உட்காரா, நீங்கள உட்காருங்க. ஐயர வாங்க ஏற்பாடு செய்துட்டாரு. வாசிங்க, பாத்துட்டு இருக்கீங்களா? மாமா, எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அங்கிட்டு இருக்க பொண்ணு பாடியா? இந்த அழகு அமெரிக்காவில வருமா ஆப்பிரிக்காவில வருமா? நமக்கு நம்ம பொண்ணும் பெருசு, நம்ம மண்ணும் பெருசியா? நிஜம்தான் மாமா. என்ன சொல்றேன்? நீ எதுவும் பேசப்படாது. உன்னை விட அதிகமா வேலைய வச்சிருக்கா. என் பேர கிராமத்து ராஜாவை அறுவடை பண்ணிட்டு இருக்கா. என் வயத்துல வருது என்னோட நீ போட்டி போட்டேலடா. அது இல்லப்பா, ஒண்ணும் பேசப்பட. குத் 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 அடிக்காதீங்க, அம்மா பக்கத்துல இருக்காங்க. இருந்தா அது இல்லப்பா, இவ்வளவு செஞ்சிருக்கீங்களே, திஷ்டப்பட்டு போயிடுமே. அதுக்குதான் தேசிபமே காட்டி வச்சுட்டேன்.